இன்னைக்கு உங்க ட்ரீம் பில்ட் பண்ற அந்த காரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். BYD ன்ற கம்பெனி புது எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ரேஞ்ச் மட்டுமே 520 கிலோமீட்டர். அசலா இது என்ன மாடல்? BYD E6. ஆக்சுவலாக 520 கிலோமீட்டர் எப்படி ப்ரோ ரேஞ்ச் கொடுக்குது? இதில் ஹைலைட் சிட்டிக்குள்ள மட்டும்தான் 520, அவுட்டரில் 415 தான். இனியா இப்படி சொல்கிற, அந்த பெட்ரோல் டீசல் கார்லாம் என் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தரும், அவுட்டரில் சூப்பராக தரும், நீ அப்படியே மாற்றி சொல்கிறீங்க. இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. சரி, சிட்டிக்குள்ளே போகிறப்ப அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணுவோமா? ஆமாம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப அதில் ஒரு வார கைனெட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரிக்கு அனுப்பிடுது. சரி, பேட்டரி ரீசார்ஜ் ஆயிரும். அப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் ஆகுன்ற சார்ஜ் ஆகிக்கிறோம். சரி, இந்த 520ன்றது கம்பெனிக்காரன் சொல்கிறது. ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? இப்போ சிங்கிளாக இல்லை ரெண்டு பேர் மட்டும் போனோம் அப்படின்னா 520 மேலே கிடைக்குது. மேலே கிடைக்குதா? இதுவே 5 பேர் ஃபுல்லாவும் லக்கேஜோட போனோம் அப்படின்னா 520 எக்ஸாக்டா கிடைக்குது. ஓ, அது கம்மியாலாம் ஆகுற மாதிரி சான்ஸ். சிங்கிள் சார்ஜ், சிங்கிள் சார்ஜ்ல. ஆக்சுவலா எவ்வளவு பேட்டரி இருக்கு, எவ்வளவு நேரத்துல சார்ஜ் பண்ணலாம் ப்ரோ? 71.7 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்ப சார்ஜிங்களா? வீட்லயும் போட்டுக்கலாம், சார்ஜிங் ஸ்டேஷன்லயும் போட்டுக்கலாம். வீட்டுல போட்டோம் அப்படின்னா ஓவர் நைட் ஆயிரும், 8-9 hours ஆயிரும். அதுவுமே 15 amps தான் நம்ம வீட்டுக்கு வரும், அது 30 amps தான் போடணும். அது வந்து இவி பஞ்சாயத்து, நம்ம தனியா இருக்கு. ஆமா, அது வாங்க வேண்டியது இருக்கும். சார்ஜிங் ஸ்டேஷன்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, 50 கிலோவாட்ல போட்டோம்னா மினிமம் 45 minutes இருந்து மேக்ஸிமம் 1.5 hours வரைக்கும் ஆகும். சரி, இவன் எங்கிட்ட போய் தேட? அதாவது நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம யூஸ் பண்றது இந்த ஜியான்றது. சரி, ஜியான் சார்ஜிங் சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்புக்குள்ள போனோம் அப்படின்னா எங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்றத ஷோ பண்ணிடும். நம்ம பார்த்தோமே அது மாதிரிதான். அதுல நமக்கு நியர்பைல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம்னா என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்றத காமிச்சிடும். இது ஏசி, இது சிசிஎஸ், இதை தான் நம்ம போடணும். இதுதான் ஆக்சுவலா 50 kilowatt. சரி, நம்ம அங்க பக்கையில அவைலபிள் கட்டுச்சா? ஆமா, இப்ப பிசின் கட்டுதா? இருந்தாலுமே ஒரு 520 kilometer சமங்க. தவறு, இது SUV கிடையாது, மல்டி யூட்டிலிட்டி ஒரு நீட்டான ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு குரோம் ஃபினிஷ்ல ஒரு ஸ்ட்ரிப் போகுது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனா பாக்க ஒரு கியா லுக் இருக்குங்க. அப்படிதான் இருக்கு, மேக்ஸிமம் எஸ்யூவி எம்பிவி வண்டி ஃபுல்லாம் இந்த லுக்ல தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, BYD பேட்சிங் இருக்கு. ஆக்சுவலா அந்த கிரில் தேவையில்ல, பெட்ரோல் டீசல் வண்டிக்கெல்லாம் இன்ஜினை கூல் பண்றதுக்காக இங்க வெண்டிலேஷன் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும். அது நீங்க சும்மா டிசைன் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடு மிரர் பாத்தீங்களா, அதுல இண்டிகேட்டர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினா 17-inch வீல் கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் கி ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, இபிடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம் ஒன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், இந்த மாதிரி பிரேக்கிங் கு ஒரு சில விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. எதுமே நான் ஓட்டி பார்த்தேன் இல்லையா, பிரேக்கிங் வந்து நல்ல கிச்சு கிச்சுன்னு பிடிச்சி. டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஸோ வண்டியோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எதையா சொல்லாத, நல்ல டாப் ஸ்பீட்ல இருக்கிறப்ப நம்மளுக்கே வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்றதே ஃபீல் ஆக மாட்டேங்குது, நம்மளால கான்ஃபிடென்ட்டா ஓட்ட முடியல. கரெக்ட். இப்போ நீங்க ஓட்டுனீங்க இல்லையா, உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த வண்டியை பொறுத்தவரை? இதோட பட்ஜெட்டுக்கு இனோவாவை கம்பேர் பண்றேன், அந்த அளவு இன்ஜினோட கெப்பாசிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீடு எதுவுமே இதுல இருந்து எதிர்பார்க்க முடியாது. முதல்ல பிக்கப் சரியில்லை, நம்ம அப்படி அழுத்தினோம்னா நமக்கு ஒரு ஒரு புல்லிங் பவர் கொடுக்கணும், அந்த புல்லிங் பவர் இதுல வந்து நான் ஏறி நின்னு பார்த்துட்டேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப திணற மாதிரி இருக்கு, ஒரு பிக்கப் ஆயிடுச்சு ஒரு 70-80 போதுனா கூட பெருசா வித்தியாசம் தெரியல, அதுக்கப்புறம் ஸ்மூத்தா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப வந்து நம்மள சோதிக்குது. மெயினா இன்னொரு நல்ல விஷயம், 130க்கு மேல எவ்வளவு மிச்சம் போக மாட்டேங்குது, லாக் பண்ணிடுறாங்க கம்பெனில இருந்தே, அதை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா 130 போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, லைட்டா அப்படி திருப்பினாலே கவுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம். கார் லென்த்தா இருக்கனால லைட்டா அப்படி திருப்பினா கூட அப்படியே வண்டி மொத்தமா அப்படியே அலம்புது ஒரு மாதிரி.
ஸோ அந்த ஒரு பிரச்சனை அந்த வண்டியில் இருக்கு. அதுவும் இல்லாமல் வண்டி ரொம்ப லென்த்னால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ஓட்டினீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருந்தது, ஆனா அந்த ஸ்டீயரிங் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்த ஃபீல் இருந்தது. சஸ்பென்சர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி கட்டு கட்டுன்னு அடிக்குது, வளட்டுது. ஒரு சின்ன பள்ளத்துல விட்டாலும் உள்ள அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியுது. மிச்சபடி ஓட்டம் நல்லா இருக்கு. ஆ, ஓட்டம் சூப்பரா இருக்கு. எனக்கு ஓவரால் கம்ஃபர்டபுள் வந்து சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலர்லி பின்னாடி உட்கார்றப்ப அந்த லெக் ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு மூணு பேர் பின்னாடி உட்காந்தா கூட பெருசாக பஞ்சாயத்து. மெயினாக மூணு பேருக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. அதை அப்படியே நம்ம மட்டும் பேசாமல் உள்ளே போய் பார்த்து போய் பார்த்துலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் இன்டீரியரை கேட்டேங்க, ஏசி கேட்கல. ஏசி நல்லா இருக்கு, கூலிங் நல்லா இருக்கு ஃப்ரண்ட்ல மட்டும். ஆனா பேக்ல உட்கார எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. வரமாட்டேதான். அஞ்சு பேர் உட்காந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு, நம்மளோட ஹீட்டுக்கு அந்த ஏசி வந்து இன்னும் பத்த மாட்டேங்குது. ஆனா அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே பட்டன்ஸ் கிடையாது. ஸ்கிரீன்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயினா ஸ்கிரீனை பாத்தீங்களா, இப்படி திருப்பிக்கலாம். ஓடு, இப்படி திருப்பி. என்னங்க இது? இங்க ஸ்டேரிங் இங்க இருக்கு. ஆனா ரீசெண்டா இந்த ஒரு டைப் வந்து எந்த கார்லயுமே நான் பாக்கல. இதுலதான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டக்குன்னு இப்படி மாத்தனா இப்படி இப்படி மாத்திக்கலாம், இப்படி மாத்தனா இப்படி மாத்திக்கலாம். கேமரா மறைக்கிங்க. சன்ரூஃப் எங்க சன்ரூஃப்லாம் இல்லங்க, அதெல்லாம் காசு கட்டிங்க தூக்கிட்டாங்க. இது எலக்ட்ரானிக் சீட்ஸும் கிடையாது. அப்புறம் எதுக்கு என்ன, நீ வேற என்ன இருக்கு? வேற வந்து நம்ம போன் பேசிக்கலாம், நேவிகேஷன் பாத்துக்கலாம், காரோட செட்டிங்ஸ். ஆமாங்க, அந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. டிரைவ் மோடு, இந்த அசிஸ்ட் மோடு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே இதுலயே இருக்கு. சேஃப்டி மோடு நான் சொன்னேன்ல, அதை ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லயே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்களா, இங்க ஸ்பீடோமீட்டர் இருக்கு, இங்க கிலோவாட் மீட்டர் இருக்கு, காரோட அனிமேஷன் இருக்கு. கதவு திறந்தா திறந்திருக்குன்னு காட்டுது, அது திறந்தாலும் திறந்திருக்குன்னு காட்டுது. ஓவரால் நீட்டா இருக்கு. இது வந்து பார்க்கிங்கு, டிராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் அந்த ஏசியோட ஆட்டோ மோடு, நார்மல் மோடு போடுறதுக்கு ஆன் ஆஃப், அந்த கியர் நாபுமே நல்லா இருக்கு. ஹைரன் கார்ஸ்ல இருக்கிற மாதிரி வால்யூமை கூட்டி குறைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரிவர்ஸ் இருக்கு, நியூட்ரல் இருக்கு, டிரைவ் மோட் இருக்கு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக பார்க்கிங் பிரேக். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா போதும், திருப்பி பண்ணோம்னா ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் இங்க என்ன கப் ஹோல்டர் இருக்கு, இங்க ஏதோ மொபைல் ஹோல்டர் இருக்கு. அப்ப இது என்ன, ஃப்ரிட்ஜா? ஸ்டோரேஜ் பாக்ஸ்ங்க, உள்ளக்குள்ள சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம சேஃப்டியா பொருட்கள் ஏதாவது வச்சா, ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைல் கார் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இறக்குறதுக்கு ஓவராலா இன்டீரியர்ல வந்து அவ்வளவுதான் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் இல்ல. முன்னாடி சரிங்க, ரேட் எவ்வளோ? அதான் முக்கியமானது. எவ்வளோ? 30 லட்சம் 100 லட்சமா 30 லட்சத்துக்கு என்னென்ன கார்லாம் இருக்கு? என்ன, இனோவா இருக்கு, எம்ஜியில வண்டிகள் இருக்கு, இருக்கு. 30 லட்சத்துக்கு நல்ல நல்ல கார்லாம் இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லு, 30 லட்சத்துக்கு இது ஒர்த்தா? எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்கானா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிவிட்டு படிக்க பாக்குறானே. கொடுத்துருக்கான், இன்னும் ஒரு சிலது சேர்த்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்ன? ஆட்டோமேட்டிக் சீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம், சரி அது மேனுவலாக தான் இருக்கு. சன்ரூஃப் கொடுத்துருந்துருக்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பின்னாடி ஸ்பீக்கர் இல்லை. ஸ்பீக்கர் இல்லை, அதான் எம்ஜி 9 லட்சத்துக்கு அந்த கார் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப 30 லட்சத்துக்கு எனக்கு ஓகே. ஷூட் பண்ணுறப்ப விலை தெரியாது. தெரியாது, சொன்னால் பார்க்குற எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம், அன்னைக்கு எங்களுக்கு ஷூட் பண்ணுறப்ப விலை தெரியாது. விலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படி இந்த
காரை நாங்கள் சொல்றோமோ அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த காரையும் சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னு பாக்கலாம். எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு மாதிரி தோணுது. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி பர்சனல் யூஸுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வண்டி நல்லா இருக்கும், தாங்கு, வாரண்டி ஏதாவது இருக்கா? மெயினா அந்த காரை கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கான ஒரே விஷயம் வாரண்டி தான். ஏன்? ஏன்னா பேட்டரிக்கு 8 வருஷம் வாரண்டி, அப்படின்னா 5 லட்சம் கிலோமீட்டர், வெஹிக்கிளுக்கு 3 வருஷம் வாரண்டி, அப்படி இல்லனா 125,000 கிலோமீட்டர். இந்த விஷயத்த சொன்னாலே போதும், இது சைனா காரா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து வாங்கிடுவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜேஷ் நானும் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். மிச்சபடி வாங்குறது வாங்காததெல்லாம் அஸ் யூஷுவல் உங்களோட விருப்பம்.